கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 9. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. நாம் மாபெரும் அற்புதமான காரியங்களை செய்கிறோம் என்பதால் தேவன் நம்மை நேசிக்கிறதில்லை. நாம் பலியினாலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்ததின் நிமித்தமாக அவர் நம்மை ஜெனிப்பித்தபடியால் நம்மீது அவர் வைத்த விசேஷ அன்பு விளங்குகிறது. யார் யார் ஆவியினால் முத்திரையிடப்படுகிறார்களோ அவர்களின் பிதா பிரியமாக இருக்கிறார். அப்படி விரும்புகிறவர்களே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவில் குழந்தைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பித்தார். நாம் கிறிஸ்துவில் பலப்படும் போது அவர் இன்னும் நம்மை நேசிப்பார். நம் வாழ்க்கையை பயணத்தில் செல்ல செல்ல நாம் தேவன் அன்பில் வளர்வதும் அன்பில் நிலைநிற்பதும் அவசியம். நாம் குழந்தைகளாக இருப்பதால் பலப்பட வேண்டும். குழந்தைகளாக இருந்தும் பெரியவர்களாக வளர்ந்தாலும் நாம் அந்த அன்பிலும் அபிவிருத்தி அடை வேண்டும். இதை நாம் எப்படி செய்ய முடியும்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதினால் கிறிஸ்துவில் உள்ள தேவ சித்தத்தின் பூரணத்திற்கு நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி செய்கிற ஒவ்வொருவரும் அவருக்குள் ஆவியில் வளர்கிறார்கள். இப்படிப்பட்ட வளர்ச்சி நாள்தோறும் நடக்க வேண்டும். படிப்படியாக தேவனுடைய குணங்களை பெற வேண்டும். இப்படியாக நாளுக்கு நாள் அவருடைய அன்பில் அவருடைய சித்தத்தில் நம்மை நடத்தும் பொழுது நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாகுவோம் என்பதே. ஆமேன்.